வெல்கம் டு பப்பீஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போகிறது கேரட் அல்வா. ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பாருங்கள். இந்த கேரட் ஒரு கப்பு, அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு கொஞ்சம், ஏலக்காய் தூள், மில்க் மேட் தேவையாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம், நம் விருப்பந்தான் அது. கீ கடாய் சூடானதோ இந்த ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் காஞ்சிடுச்சு, முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்ப அதே கடாயில இந்த நெய்யில கேரட்டை போட்டு நல்லா வதக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி இருக்கு, அப்படியே வேகட்டும். இந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கி கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரை கப் சர்க்கரை போடுறேன். கூடவே ஒரு ஸ்பூன் மேட் மேட் போடுறோம். மேட் மேட் வந்து நம்ம விருப்பம் தான், இருந்தால் போடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுறோம். நிறுத்திடணும். இதில் வறுத்து வச்ச புத்திரி பருப்பு போடுறோம். இப்போ இது ஒரு சின்ன பவல்ல மாத்திட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பப்பீஸ் கிச்சனுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அமைக்கிருங்க. அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வரும்.